بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الكلام كتاب الله، خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، كل ضلالة في النار. وبعد، இந்த தௌவத்து சலஃபியா அல்லது அல் குர்ஆன் வ சுன்னாவை சஹாபா வழிமுறையும் பின்பற்றும் என்ற பாதை எந்த காலத்திலேயோ எந்த பூமியிலேயோ அல்லாவையும் தூதரையும் பின்பற்றத்துக்காக அமைஞ்சதை தவிர இன்னும் ஒரு காரியத்தை நோக்கி அது செயல்பட முடியாது. இவங்கெல்லாம் எதிர்பார்க்கிறதே தௌவத்தொண்டை வளர்த்தா தௌவா பணம் சேர்க்க முடியும், ஊரில் பேர் வளர முடியும், அன்னார் இன்னாருடைய கூட்டத்தோடு நாங்களும் ஆளாக முடியும் என்ற எதிர்பார்க்கிறவங்க எல்லா காலங்களிலையும் அஹ்லஹதீஸாலே திரட்டிப்படும். ஏன் எந்த காலத்திலையும் அஹ்லஹதீஸுடைய தௌவா எந்த ஷேகை வளர்க்க வரவில்லை? எந்த உலக காரியத்தையும் சுமக்க வரவில்லை. அஹ்லுல் ஹதீஸ் அல்லது சலஃபு ஸாலிஹின் பாதை அல் குர்ஆன் வ சுன்னாவை செயல்பட வந்த ஒரு தௌவத். அந்தந்த காலத்தில் அந்தந்த தேவைக்கு தக்க நடந்துக்கும். ஆம், எவரெல்லாம் அந்த குர்ஆன் சுன்னாவை செயல்படுற மக்களாக இருப்பாங்களே அவங்கெல்லாம் இதோடைய சேர்த்துப்படுறது அல்லாஹ் சுப்ஹான தஆலா பாக்கியமாக. இவங்கெல்லாம் குர்ஆன் சுன்னாவுடைய செயல்படுறதிலே தடமாறுவானே இந்த தௌவத்தோடைய தடமாறுவான். இது வரலாறின் உண்மை. நீங்கள் எந்த காலத்திலேயும் இஸ்லாமிய வரலாறுகளை பிறட்டி பார்க்க முடியும் ஹதீஸ் உலமாக்களின் தௌவா எவ்வாறு இருந்தது. அது ஊர் திரட்டினா என்ன, மக்கள் குழம்பினா என்ன, உலகம் பிறண்டா என்ன, அகல் ஹதீஸுடைய அழைப்பு படி மாறாது. அவன் தனி மனிதனாக சரி, அந்த தௌவத்தோடு தன் உயிரை கொடுக்கிறது அவனுக்காக சிறப்பான செயலாக இருக்கும். தவிர தௌவத்தை விட்டுட்டு உலகத்தோட சேர்றது ஒரு அகல் ஹதீஸை தனக்கு வாழ்க்கையின் வழிமுறையை ஆக்கினவனாலே முடியாது. ஆம், இது நாங்கள் உலமாக்களுடைய வரலாறுகளை காண்போம். அன்றன்ற காலங்களில் ஹதீஸின் வாழ்க்கையிலே குர்ஆன் சுன்னாவின் பிரச்சாரமும் போராட்டங்களில் எத்தனை பேர் சேருவாங்க, எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேர் கலருவாங்க. அதோட காரணம் இதுதான். எதுக்காக இந்த தௌவத் அமைஞ்சதே அதுக்காக அமையாதவன் இதோடு இருக்க மாட்டான். இந்த தௌவத் அமைஞ்சது அல்லாஹ்வு ரசூலுடைய பேச்சை செயல்பட்டு பூமியிலே நிலைநாட்டுறதுக்குத்தான் அஹ்ல ஹதீஸின் அழைப்பு படும். இவரெல்லாம் அதுள்ள ஆளாக இருப்பானே அவனுக்கு பிறப்பாக்கியம் அதில் இருக்கு. அவன் ஆலிமா இருந்த என்ன, பொதுமகனாக இருந்த என்ன, இல்லவா எங்கள் உலமாக்களோட சேர்ந்துத்தான் நாம் தௌவத் செய்ய வேண்டும் என்று ஏதோ கூட்டத்தோட சேர்ந்து அவனுக்கு வழிமுறையாக்கிறான் என்றால் அஹ்ல ஹதீஸுக்கு அவனுக்கும்
ஒரு நாளும் சேர்ந்து போவார். ஆக குறைஞ்சது அவனுடைய இரண்டு முகமும் ஒன்று கிடைக்காது. ஆக முடியாது, நடக்காது. ஏன்? அவன் வெறுத்தது இவன் வெறுக்க மாட்டான், இவன் விருப்பப்பட்டது அவன் விருப்ப மாட்டான். அல்லாஹ் ரசூல் என்று சொல்வதெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலுடைய பாதையில் மட்டும்தான் தரமாக மதிச்சுப்படும். இனி மதுஹபிலேயோ தரிகாலேயோ கூட்டங்களே அதுக்கெல்லாம் பல பல தாக்கங்கள் அமையும், பல பல காயங்கள் கொடுக்கறதுக்கு காரணம். அதே காரணமாக போதும் அவங்களுக்கு ஹதீஸோடை சந்திக்காமல் இருக்கிறது நிம்மதி. சந்தித்தா அவனை பார்த்து கேட்போம், அல்லாஹ் ரசூல் சொன்னதை ஏன் நீங்கள் தடமாறுறீங்கன்றது கேள்வி கேட்கறது எங்கள் கடமை, அவங்களுக்கு பதில் சொல்வது அவனை கடமை. சகோதரன் மார்க்கம் என்றது நாங்கள் அல்லாஹ் சுபானத்தில் இறக்கின குர்ஆன்லையும் ரசூலுனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாலையும் தான் காண்போம். இந்த இரண்டையுமே சஹாபத்து ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மைன் செயல்பட்ட வழிமுறை மட்டும்தான் நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு மேலதிகமாக அத்தனையும் கிதாபில் வர முடியும், வரலாறுகளில் வர முடியும், காலங்களில் நடக்க முடியும் என்றாலும் மார்க்கமாக சுமக்க மாட்டோம். உலமாக்களை யாரோ ஃபத்வாக சொல்லிட்டார் மதிப்போம் என்றால் அல்லாஹ் ரசூலை மீறி வந்த மறுப்போம். சஹாப வழிமுறையிலே வந்த ஏற்றுக்கொள்வோம், மரணா வந்த தட்டுவோம். இது தான் ஹதீஸ் வல் அஸர். ஹதீஸையும் அடிச்சோடைய பின்பட்ட கூட்டம் என்றவங்களுடைய பாதை சஹாபா தொடர் நடந்த வழிமுறை இது தான். எவ்வளோ தூரத்துக்கு என்றால் அபு பக்ர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு அல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு, கிபாரு சஹாபா மூத்த சஹாபாக்கள், அவங்களாலேயும் ஒரு விடயம் ஆதாரத்துக்கு மரணா வந்தா எடுக்காமலுக்கு நடந்தது தான் சஹாபா பாதை. இப்னு அப்பாஸ், இப்னு உமர், இப்னு மஸ்ஊத், ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு, அபி ஹுரைரா அண்ட சஹாபத்துல் கிராம் அஜ்மயின் எல்லாரும் நடந்து கொண்ட வழிமுறை என்ன? எவருக்கும் யாரையும் வச்சு ஆதாரம் காட்டுறது கிடையாது. குர்ஆன் சுன்னத் ஆதாரம் விளக்கம் சாபவர். அதைத்தான் பரவலாக உலமாக்கள் சுட்டி காட்டும் ஒரு அறிவித்தல் இப்னு அபி ஷைபா முசன்னஃப்லே அறிவித்த சஹீஹான அறிவித்தல். இப்னு அப்பாஸ் தமத்து ஹஜ்ஜின் கடமையை சொல்லும் பொழுது, அல்லது இப்னு உமர் ஏண்ட மகதி காவி இப்னு அப்பாஸ் அல்லது இப்னு உமர் அது ஏண்ட மகதி ஹஜ்ஜின் தமத்துவின் கடமையை சொல்லும் பொழுது அவருக்கு முன்னால் என்ன சொன்னாங்க என்றாலும் அபுபக்கரும் உமரும் அப்படி செய்யவில்லை என்று. உடனே என்ன சொன்னார் இப்னு உமர் ரதி அல்லாஹ், அகூலக்கும் கால் அல்லாஹி வ கால் ரசூல் தகூலு லி கால் அபா பக்ர வ உமர் அக்ஷா யும்தரு அலைக்கும் அஹ்ஜாரம் மினஸ் ஸமா. உடனே பதில் கொடுத்தார், நான் உனக்கு சொல்கிறேன் அல்லாஹ் சொன்னது ரசூல் சொன்னதுன்னு, நீ திருப்பி எனக்கு அபுபக்கர் சொன்ன உமர் சொன்னு சொல்ல வாரியா? நான் பயப்படுறேன் வானத்தால் கல்லுகள் மலையாக அறியும் என்று. யார்ட ரசூல்? சஹாபா ரசூல். நாங்கள் எங்களுக்கு என்று உருவாக்கின ரசூல் அல்ல. அவ்வளோ மூத்த சஹாபாக்களாக இருந்தும் ஆதாரத்துக்கு முரண ஒரு விஷயம் வந்தால் அதை தூக்கி எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை என்று தான் சுட்டி காட்டினான். சகோதரர்களே, இதுதான் சலஃபின் பாதை, சஹாபாக்களின் பாதை. இதுதான் நாங்கள் சஹாபா பாதை என்று சஹாபாட செயலான கண்டோம். எந்த இடத்துலையுமே அவங்கள் ஒரு காலமும் குர்ஆன் சுன்னாவை மீறி இன்னார் அன்னாருக்காக இடம் கொடுத்தது நாங்கள் குர்ஆன் சுன்னாலேயோ சஹாபா வழிமுறைகளை கண்டது கிடையாது. அப்படி எவருக்கும் இருக்கும் என்றால் எடுத்து காட்டட்டும். குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் சுன்னக்கு மரண வந்தாலும் கூட உலமாக்காக விட்டுடு என்று காட்டு, ஏற்றுக்கொள்ளுவேன் குர்ஆன் சொன்னது. இல்ல சுன்னா சொல்லிவிட்டது, குர்ஆன் சுன்னக்கு மரண வந்தாலும் கூட உலமாக்களுக்காக நீ விட்டுடு என்று நீ எனக்கு காட்டுவியா? நான் ஏற்றுக்கொள்ளுவேன். இல்ல சஹாபாக்கள் உனக்கு சொல்லி தந்தது, குர்ஆன் சுன்னக்கு மரண வந்தாலும் கூட மூத்த உலமாக்கள் சொன்னா நீ வாய்ப்பொத்தீரி, சஹாபாக்கள் சொன்னதா இருந்தா நான் ஏற்றுக்கொள்ள, காட்டு காட்டு.
காட்டு, காட்டாமலுக்கு ஊற மயக்க வேணாம், ஊரையே மாற்ற வேணாம். இஸ்லாத்தை காட்டு. குர்ஆன் சொன்னார், சொல்லாததை மக்களுக்கு மார்க்கம் என்று சொல்ற பொய்யை பிரச்சாரம் செய்ய வேணும். நாங்கள் தெளிவோட சொல்றோம், எதை சொல்றோமே குர்ஆனால காட்டி சொல்றோம், சுன்னவாலை காட்டி சொல்றோம், சஹாபா வழிமுறையை காட்டி சொல்றோம். நீ எனக்கு என்ன சொல்லவாரி? என்றாலும் எங்களோட உலமாக்கள் சொல்லவில்லை. நான் சொல்றேன், என்னோட உலமாக்களுக்கு பற்றி குர்ஆன் சொன்னவ சொல்லிக்கொண்டு, சஹாபா வழிமுறையை சொல்லிக்கொண்டு. ஏன் உன்னோட உலமாக்களுக்கும் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு கேட்கறது கடமை, சஹாபா பாதையை பின்பற்றது கடமை. அது இல்லாமலுக்கு அவங்கள பேச்சை கேட்கறது எங்களுக்கு கடமையாகாது. இது தான் நாங்கள் தெரிஞ்சிருக்க மார்க்கம். இல்லவா இதுக்கு முரணான ஒரு இஸ்லாமிய மார்க்கம் இருக்கும் என்றால் சொல்லி காட்டு, நிரூபிச்சு காட்டு. குர்ஆன் சொன்ன அப்படி ஒரு மார்க்கமும் காட்டிருக்கி. அல்லாஹ் ரசூலுக்கு முரணா வந்தாலும் உலமாக்களோட எரியும் அது இருக்கின்ற காட்டு மார்க்கம். குர்ஆனால காட்டு, ஹதீஸால காட்டு, சஹாபா பாதையால அஸ்தக்ஃபிருல்லாஹ். குர்ஆன் இதை சொல்ல வரவில்லை. குர்ஆன் என்ன சொல்லுது? யா அய்யுஹல்லதீனா ஆமனு அத்தீஉல்லாஹ வஅத்தீஉர் ரசூல் வஉலில் அம்ரு மின்கும் ஃபைன் தனாதஅத்தும் ஃபீ ஷைஇன் ஃபஹத்துஹு இலல்லாஹி வரசூல் இன் குந்தும் துஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் தாலிக் கைருல் அஹ்ஸன தக்வீல். ஏ மூமினீனே, அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்டுனவர், தூதரின் பேச்சை கேட்டுனவர், வஊலில் அம்ரு மின்கும் இன்னம் உங்கள் அதிகாரமுள்ளவரோட பேச்சை கேட்டுனர். சொல்லிட்டு என்ன சொன்னார்? ஃபைன் தனாதஅத்தும் ஃபீ ஷைஇன், அவன் நடுவில் வேறுபாடம் என்றால் ஃபஹத்துஹு இலல்லாஹி வரசூல், அல்லாஹ் ரசூலுக்கு திரும்பிப்பார். இன் குந்தும் துஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், நிச்சயமாக அல்லாவே யோமில் ஆஹிரத்தையும் நீங்கள் நம்பினவன் என்றால் தாலிக ஹைர், அதுதான் நலவு. அஹ்ஸனு தவில விளக்கத்துக்கு சிறப்பான அல்லாஹ் சொல்லுவான். சகோதரர்களே, இன்றைக்கு கல்விகளில் வந்த அநியாயங்களும் மக்களை வந்த அநியாயங்களை ஒரு பெரும்பெரிய அநியாயம் என்னதென்றால், சத்தியம் தெரிஞ்ச பின்னால் அதை செயல்படுறதுக்கு சாட்டுகளும் மயக்கங்கள். இதை சுருக்கமாக இமாம் தஹபி உடைய கிதாப் ஜருலை அமைச்சு வச்சார். ஒவ்வொரு கல்விலே அந்த கல்வியில் அவனுக்கு ஒரு சாட்டு சத்தியம் பின்பற்ற சாட்டை போட்டு சத்தியத்தால் தூரமாகும். இதை இமாம் தஹபி தெளிவாக அவருடைய கிதாப் ஜருல் இம்லை எடுத்துக்காட்டார். அல்லாஹ் பாக்கியம் தந்தென்றால் அந்த கிதாபை பாடமாக ஒரு நேரம் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். நோக்கமாக தான் இருக்குது அந்த கிதாபல் எல்லாம் தமிழில் நாங்கள் போட வேண்டும். சுருக்கமாக சொல்லுங்க சகோதரர்களே, உலகத்தில் இருக்கிய படைகளை பார்த்துத்தான் மார்க்கம் பின்பற்றால் ஒரு நாளும் அது எங்களுக்கு ஜன்னத் போகிற பாதை என்று குர்ஆன் சொன்னால் காட்டவில்லை. மாறாக குர்ஆன் என்ன சொல்லு? இன்று அக்ஸரமன் ஃபில் அர்தி யுதில்லூக் அன் ஸபீலி, பூமியில் இருக்கிய அதிகாரங்களை பின்பற்றுகிறோம் அல்லாட பாதையிலிருந்து நீ கெடுத்துப்போம். நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஆதாரம் குர்ஆன் சொன்னால் சஹாபா பாதை உள்ளது. நாங்கள் இந்த ஆதாரம் என்று சொல்லும் பொழுது சகோதரர்களே, ஏதோ எங்களோட பையன்கள் குழந்தைகள் வாசித்தொடனே விலகினது ஆதாரம் என்று ஆதாரம் என்று பேச வரல. நாங்கள் ஏதோ ஆதாரம் என்று சொல்கிறோமே, சஹாபாக்கள் தாபீனல் தாபீனல் ஐமத்துல் முஹத்தஸீனல் கிதாப் கிதாபாக ஆயத்தலின் தஃப்சீர்களாக ஹதீஸின் விளக்கமாக ஃபிக்ஹ் சட்டங்களாக அமைச்சு நிரூபித்ததடத்தான் நாங்கள் சொல்வோம். குர்ஆன் சொன்னால் சஹாபா வழிமுறை, ஏதோ நான் தேடி பிடிச்சது, அவன் தேடி பிடிச்சது, இவன் தேடி பிடிச்சதெல்லாம் நாங்கள் இங்கே வந்து காட்ட வரவில்லை. இதுக்கெல்லாம் முடிவு காண வரவில்லை. நாங்கள் இன்றைக்கு நான் ஆராய்ச்சி பண்ணதோ நாளைக்கு நான் நேற்று ஆகுது இதெல்லாம் நாங்கள் பேச வரோம். நாங்கள் சொல்கிறது அமைக்கிறது முடிவு காண்றது சஹாபாக்கள் முடிவு கண்டது. அது குதுபுகளை பதிஞ்சிருக்கிறது. அதே உலமா உல் ஹதீஸ் முடிவு கண்டாங்க, தீர்ப்போட ஃபதாவாக்களாக கொடுத்தாங்க. அதுதான் நாங்கள் செயல்படுறோம். ஆம், இதுக்கு முரணாக எந்த தீர்ப்பிலும் ஃபத்வாக்களும் உலமா உல் ஹதீஸ் கொடுத்த அதுக்கு முரணாகவும் மதவாதிகளும் கொடுத்தாங்க. அதலை தொத்தித்தான் நீங்கள் ஆடுறீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். ஷாஃபி மதபின் பேரிலையும் ஹனஃபி மதபின் பேரிலையும் ஹம்பளி மதபின் பேரிலையும் மாலிக்கி மதபின் பேர் ஒவ்வொரு மதபின் பேர்
நாங்கள் சொல்ல வரவில்லை, உங்களுடைய கருத்துகளும் பை என்ற கருத்தர் இல்லை, அது மூலமாக கருத்து என்றாலும் தவறான கருத்துகள். அதை தாகத்தவரை நிரூபித்த நான் அல்ல. ஏனே ஹதீசுலமாக்க, ஏனே ஃபிக்குலமாக்க, ஏனே சஹாபாக்கள் மறுத்ததுகளைத்தான் நாங்களும் மறுக்கிறோம். சஹாபாக்கள் ஏவினதைத்தான் நாங்களும் ஏவுறோம். சஹாபாக்கள் தடுத்ததைத்தான் நாங்களும் தடுக்கிறோம். ஏலும் என்றால் நாங்கள் சஹாபா பாதைன்னு சொல்றது எது சரி ஒன்றை, இது சஹாபா பாதையிலே இல்லை என்று எவராலை நிரூபித்து காட்டும் என்றால் நன்றியாக ஏற்றுக்கொள்ளும். நான் இதை ஒரு அறிவித்தலாக விட்டேன். இந்த மண்ணிலை கல்வி உள்ளவங்கள் என்று பயணமாக வந்திருக்கவங்களே நோக்கித்தான் சொல்கிறேன். எந்த அழைப்பு பணியை நாங்கள் சஹாபா பாதை என்று சுமந்து வைக்கிறோமே, அதை நீங்கள் சஹாபா பாதை இல்லை என்று தெரிஞ்சு விட்டீங்கன்னால் அல்லாஹ்க்கு முன்னால் உங்களுக்கு கடமை நிரூபித்து காட்டேன். இது தவறன், இது சஹாபா பாதை இல்லை. இல்லாமலுக்கு மக்களை மயக்க, மக்களை பிரிக்க, மக்களை கெடுக்க, வல்லாஹி சும்மா வல்லாஹி, ஒரு சலஃபி கொள்கையிலிருந்து தான் மக்களை திரட்டுறீங்க, மக்களை பிரிக்கிறீங்க. இன்றைக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா கண் முன்னால் காட்டுது, கொழும்பு பகுதியிலே சலஃபிகளாக இருந்தவர்களுடைய நிலைப்பாடு என்ன? சதரி பேத்து ஒன்றோ தாயிஷின் கூட்டம் ஐஎஸ்ஐஎஸோடு சேர்ந்து கொண்டு வாதாடுறாங்க வாட்ஸ்அப் குரூப்பில், இல்லவா தப்லீகி கொள்கைக்கு மாறிக்கொண்டு அதுக்காக வாதாடுறாங்க. நாங்கள் அவங்களோட வாதங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்பில். இல்லவா இஹ்வானி கவுர், இதெல்லாம் நீங்கள் ஊர்களில் வந்து சலஃபிகளா உங்களுக்கு பின்னால் மயங்கினவங்க. ஒரு நாட்டுக்கு வந்தால் நாட்டிலே கல்வியை சுமந்தவனை சந்தித்து அவனோட விளக்கம் எடுக்கிறதா கல்வி உள்ளவனுடைய கடமை, இல்லை இன்னாரன்னாரை குந்தி குந்தி ரோட்டில் போக ஒவ்வொரு பையன்ட்டை கேள்வி கேட்கிறதா கடமை? கல்வி சுமந்தவங்க, கல்வி சுமந்த பொறுப்பை தெரிஞ்சவங்க, கல்வியின் பாகத்தை தெரிஞ்சவங்க, கல்வியோடை நடக்கிறதோடை அவங்களை சுமந்தவங்களோட தான் இதனை சம்பந்தமாகும். சோதரர்களே, இந்த நாட்டிலே நடந்து பெரும் பெரிய அநியாயம், கல்வியின் பேரில் வந்தாங்க, கல்வியை நாசமாக சதறி வச்சாங்க, பிரித்து வச்சாங்க. ஏன்? அவங்களோட ஃபிக்ஹுக்கும் மதுஹபுகளுக்கும் நாங்கள் இடம் கொடுக்காதது தான் காரணம். அவங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த ஹம்பலி ஃபிக்ஹுக்கு வளர்க்குறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். நாங்கள் குர்ஆன் சுன்னா சஹாபா வழிமுறைன்னு சொல்கிறது அவனும் தான் வாயில் சொல்கிறான், எனக்கு அவனுக்கு தெரியும் வேறுபாடு என்னது. நாங்கள் சொல்லும் ஃபிக்ஹு சலஃபி ஃபிக்ஹு, அது அவன் தெரிஞ்சுத்தான். இதுக்கு கை கொடுக்காமல் கிடைக்கிறது அவனுடைய கெட்டித்தனம் என்று யோசிக்கிறான். அதோட மடத்தனம் இன்னும் உணரவில்லை, அல்லாஹ்க்கு தான் வெளிச்சம், உணர்வாங்களா? நாங்கள் அதை கண் முன்னால் காண்போம். எந்த நேரத்திலே கொழும்பிலே சலஃபி பள்ளியாக நாங்கள் அமைச்ச நேரத்திலே அல்லாவின் அருளோடை சலஃபி கொள்கையோடு இருந்தவங்களை சதறி வச்ச இந்த கூட்டம் இன்றைக்கு இவங்க இந்த மக்களை ஹவாரிஜாக, இஹ்வானியாக, தப்லீகாக, சூஃபி கருத்தாக சதறி வச்சிட்டாங்க. இன்றைக்கு சலஃபி கொள்கைன்றது ஹவாரிஜும் தான் சலஃபி கொள்கை, தப்லீகும் தான் சலஃபி கொள்கை, இஹ்வானின் தான் சலஃபி கொள்கை, சயித் குத்துபு தான் சலஃபி கொள்கை, மௌதூதி தான் சலஃபி கொள்கை, அண்ட் எல்லா குப்பையும் சலஃபி கொள்கை, பேருக்கும் ஊருக்கும் சலஃபி கொள்கை. காரணம், காரணம் யார்? கல்வியின் பேரில் வந்து கல்வியை செதற வச்சவங்க. இன்னும் எனக்கு நினைவாக இருக்கிறது, அபு உஸ்மான் முஹம்மது அல் அஞ்சுரி ஸ்ரீலங்கா நோக்கி வந்த நேரம் ஒரு பிரசுரம் வெளியிட்டோம், ஹிஸ்பியாவப்பட்டு இயக்க வெறியப்பட்டு. அவர் என்ன சொன்னார்? அப்படி ஹிஸ்பியான் ஒன்று கிடையாது, அது இந்த மண்ணில் பேசுகிறார், அரபி மண்ணில் அவரே ஹிஸ்பியாக்கு எதிர்ப்பாக பேசுகிறார். இங்கே ஒரு மார்க்கம், அங்கே ஒரு மார்க்கம் விளையாடினாங்க, மார்க்கத்தை வித்து விளையாடினாங்க. ஃபோட்டோ எடுக்கிறது ஹராம் என்று அங்கே ஃபத்தாவாக்க, இங்கே வீடியோ செஞ்சு கொண்டு ஆடுறது இவங்களுடைய அழைப்பு பணியின் வழிமுறை. அங்கே உலமாக்கல் சபையில் இருந்தால்
வீடியோ போட்டோ ஹராம். ஸ்ரீலங்கா வந்தால் அழைப்பு பணியின் வழிமுறைகள், இதெல்லாம் தௌவத்தாகும், இதெல்லாம் சலஃபியாவா? இதான் நீங்கள் செய்ய வந்த ஸ்ரீலங்கால மக்கள் நடுவில் செதறி வச்சாங்க, தௌவத்தை பிரிச்சு வச்சாங்க, உள்ளங்களை குழப்பி வச்சாங்க, தெளிவுகளை. இன்றைக்கு பாரு, உசுலு சலாசா படித்தோன்ற நிலைப்பாடு, வாசுத்தியா கொள்கையை படித்தோன்ற நிலைப்பாடு. ஏன் தாயிஷுக்கு ஆதரவா வாதாடுறான், தபலீக்கு ஆதரவா வாதாடுறான், ரஹ்மானிக்கு ஆதரவா வாதாடுறான், எல்லா ஷிர்க்குக்கு ஆதரவா வாதாடுறான். அதே நேரத்தில் பேரு நாங்களும் தான் செலஃபி. இந்த செலஃபியா வழக்கத்தான் இவங்க வந்தாங்க. ஏன் இந்த வந்த ஷேர்மார்கள் இந்த குழப்பம் இல்லை, இது அவங்களோட அழைப்பு பண்ணல. இந்த குழப்பம் இருக்கு, என்ன குழப்பம்? ஆள் அடையாளம் தெரியாத மயக்கம். ஆள் அடையாளம் தெரியாத மயக்கத்தால் அவங்களோட முன்னால் எல்லோரும் தான் செலஃபி. ரெண்டு நாளைக்கு செலஃபி, மூணு நாளைக்கு செலஃபி. அவங்க பயணம் ஏற செலஃபியை காத்தோட பழக்க அவனை வந்தான். அவங்க உண்மையான மக்கள் என்றார். அவங்களோட உலமாக்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தத அவங்க பேச்சு கேட்காதது தான் காரணம். முஹம்மது லஞ்சுரி சொன்னார், நான் என் காதால் கேட்டேன். ஆரம்ப ஸ்ரீலங்கா வர முன்னால் அவர் குவைத்தில் இருக்கும் பொழுது தொலைபேசியில் பேசும் பொழுது அவர் என்ன சொன்னார்? ஷே ரபி இபின் ஹாதில் மத்ஹலி எனக்கு சொன்ன உபதேசம், ஸ்ரீலங்கா போனால் நீ யஹ்யா சில்மியை பற்றி சந்தியன். அந்த உபதேசத்தை அவர் கேட்டவராக இருந்தால் இந்த விதிக்கு இவங்களோட நிலைப்பாடாக ஆகிருக்காது. அதை சொல்லிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? திரும்பி என்னை நீ யோசிக்க உடனே தவிர யாரும் இல்லையான்னு நான் நானல்ல யோசிக்கிறேன், அது ஷே ரபி யோசிக்கிறேன். நீ அங்கே கேட்க வேணுமான கேள்வி ஏன் என்னட்ட கேட்க? உனக்கு கோபம் வருது, நான் அப்படி திரும்பி கேட்டுருவேன். என் குவைத்தி மக்களுக்கு எதிர்பார்க்கிற மக்கள் திரும்பி இப்படி பேசணும், இது மனித கோணத்தில் பலகீனம். நான் திரும்பி சொன்னேன், நல்லா விளைக்கும், இது குவைத்தில், இது ஸ்ரீலங்கா. இங்கே மட்டும் வந்து சலஃபி தௌவத்தில் விளாட பார்த்தீங்க, ரோட் ரோடாக பேர் பார்க்கும், போஸ்டர் போஸ்டராக பார்க்கும். அது சரி நடந்த ஐயா சில்மி தான் செஞ்சானு மட்டும் வாய் தோக்க வேண்டும். சொன்னேன் தொலைவு. அப்போ அவருக்கு கோபத்தை என்ன யோசிக்கிறேன், நான் யோசிக்கிறேன், அல்லாஹ் சொன்ன பாதையை நான் சுமந்து வாழ்கிறேன், அந்த அழைப்பணியை சுமக்கிறேன், இந்த பிரச்சாரத்தை உறுதியாக செய்கிறேன், ஏழுமண்டா வந்து காட்டு தவறண்டு ஊர் பேத்து மக்களை கொலப்புறேன். அப்படி நடந்தீங்க என்ன நடவடிக்கை மாறா இருக்கும். அது அல்லாவுக்கு பயந்து தான் செய்வேன், அல்லாட மார்க்கத்தை காப்பாற்ற செய்வேன். இது முகமதில் அஞ்சுரிக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் இதை தான் பேச்சாக நான் இன்றைக்கு சொல்றேன். ஸ்ரீலங்கா வந்த யாரா இருக்கட்டும், மதிக்கிறேன். எதுவரையும் அல்லாஹ் முஸ்லிம் மதிச்சாங்க, நான் மதிக்கிறேன். சத்தியத்துக்கு ஆதரவு இருந்தாங்க, நான் மதிக்கிறேன். எங்க இந்த தௌவத்தை பிறட்ட வந்தானே, நான் உயிரோடு இருக்க வரேன், நானும் அவனை பிறட்டுவேன். பெருமையோட பேசலை, கடமையோட பேசலை. இந்த தௌவத்தை எழுப்பட்டின கஷ்டங்களும் தியாகங்களும் நாங்கள் தான் தெரிஞ்சுக்கிறோம். இதை வந்து குழப்ப சதறி வைக்க நாங்கள் பார்த்துக்கொண்டு காட்சி பார்க்கிறவனாக இருப்பேன் என்று அதை நீ உண்ட நாட்டில் வச்சுக்கோ. இங்கே நடக்கும் எந்த நடவடிக்கை அவசியமோ அந்த நடவடிக்கை ரீதியாக இந்த மார்க்கத்தின் வெற்றிட கடமை எல்லாக்கும் முன்னால் இதெல்லாம் எங்களால் தேவையோ நாங்கள் நடந்தே தீர்வோம் என்றதை நான் அறிவித்தலாக அறிவிச்சுடுகிறேன். அல்லாவின் அருளோடு எங்கள் பள்ளி வாயில்களுக்கு நாங்கள் இவங்களை அழைக்காததல்ல, இவங்களோட சேர்ந்து நடக்காததல்ல, என்றாலும் இவங்கள் மாறாக முரணாக நடந்தாங்க, எதிரியாக சூழ்ச்சி செஞ்சாங்க, திட்டம் போட்டாங்க, ஊரை குழப்பினாங்க, மக்களை செதறி வச்சாங்க, எங்களால் குழம்பி போகிறவனை வளர்த்து வச்சாங்க, விதத்வாதியை வளர்த்தாங்க, பேர் பேர் ஊதி ஊதி ஓதி ஓதி வளர்த்தாங்க. என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டான், குல் ஜா அல் ஹக்கு வதஹக அல் பாத்தில் இன்னல் பாத்தில கான தஹூகா. என்னபிய சொல்லிவிடு, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிவும், அசத்தியம் அழிவிக்கே பேர் தீர்மண்ட ரீதியிலே அவனோட ஊதல் எல்லாம் குழும்புல என்னத்தை செஞ்சது, அவனோட கூட்டத்தை சதறி வச்சது. அவனோட கூட்டத்தில் ஒரு மனிதன் சலபி கொள்கையை இருக்கவன் கிடையாது.
அன்றைக்கு அவங்க இறங்கின நேரத்திலேயும் காலத்திலேயும் செலஃபியாவை ஆடுவான். தவிர அதுக்கு பின்னால் செலஃபியை புதைச்சவன் தான் அவன் அனைத்து பின்னான். அல்லாஹ்வின் அருளோடு அந்த கூட்டத்தோடு இல்லாத ஒரு கூட்டம் இந்த மண்ணிலே செலஃபி தவத்து கண்டு கஷ்டப்படுறாங்க, போராடுறாங்க, வாழ்றாங்க. அல்லாஹ்வின் அருளோடு ஐந்து வக்தின் தொழுகையின் பள்ளியோடை நாங்கள் நிலைநாட்டி உறுதியாக இருக்கோம். நாங்கள் ஆட்களை அடையாளம் கண்டுவிட்டோம், கூட்டங்களை தெரிஞ்சுவிட்டோம், சூழ்ச்சிகளை விளங்கிவிட்டோம், மயக்க மயக்கங்களையும் அல்லாஹ் கண் முன்னாலே காட்டிவிட்டான். உலமாக்களாக எங்கள் நாட்டை நோக்குவாரதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் சத்தியத்தை சத்தியமாக சொல்வதை எதிர்பார்க்கும். சத்தியத்திலே குழப்பம் இழுக்கிறதுக்கு பதில் கொடுக்கறது எங்கெங்கா அவங்க கொடுக்குமோ அங்கங்கா நாங்கள் பதில் கொடுப்போம். இந்த தைரியத்திலே தான் இந்த மண்ணிலை இந்த தெளிவோடை இந்த சத்தியத்திலே நான் கடமையாக செயல்பட்டு தீரே சகோதரர்களே. அல்லாஹ் போதுமானவன். ரசூலுல்லாஹ் சொன்ன உண்மையைத்தான் நான் சொல்லிருக்கேன். எஹ்பிப் ஹபீபக ஹவுனம்மா அசா யகூன பகீதக யௌமம்மா இப்ரத் பகீதக ஹவுனம்மா அசா யகூன ஹபீபக யௌமம்மா. நீ நேசிக்கிறவனை ஆதரவானேஷ். ஒரு காலம் அவன் உனக்கு வெறுப்பானவனாக, நீ வெறுக்கவனே மாதிரவாங்க, ஒரு காலம் நேசிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை எங்களுக்கு எங்களோட ரத்தம் பந்தங்களை நிலைநாட்டுறதுக்கு பாக்கியம் தந்திருக்கி, உணர வச்சிருக்கி, வளர்த்து வச்சிருக்கி என்ற ரீதியிலே அல்லாஹுக்கு சுக்ராக சொல்கிறேன். இது செய்கிறது எங்களுக்கு சர்மம் இல்லை. நேசித்தவனை வெறுப்போம் இன்றைக்கு, வெறுத்தவனை நேசிப்போம் இன்றைக்கு. காரணம் ஒன்று தான், கிதாபுல்லாஹி வ சுன்னத்து ரசூலுல்லாஹ். அது மட்டும்தான் எங்களுக்கு காரணம். குர்ஆன் சுன்னா மட்டும்தான் எங்களுக்கு காரணம். சஹாபா பாதை மட்டும்தான் எங்களுக்காக. நேசித்த அதுக்காக நேசிப்போம், வெறுத்த அதுக்காக வெறுப்போம். நேசித்தவனுடைய தோழகா நடப்பேன், வெறுத்தவனுடைய எதிரியாக நடப்பேன். முனாஃபிக்கா நடக்க நாங்கள் தெரிஞ்சதில்லை, எங்களால் முடியாது. வக்கோலு அவளை சரியா அண்டு குர்ஆன் சொல்லு. தெட்ட தெளிவான பேச்சை சொல்லிவிடு. நான் தெட்ட தெளிவான பேச்சை சொல்லிவிட்டேன், மறைமுகமாக பேசவில்லை. இது ஒரு என்னுடைய மெசேஜ் தகவல். எவருக்கெல்லாம் காதுக்கு செவிமெடுக்கிறதுக்கு வாய்ப்பாகிறது, எங்கெல்லாம் இதுக்கு செவிமெடுக்கிறதுக்கு வாய்ப்பண்டு நீ கடமை காண்றதோ அங்கே எத்திவி. அதை மாதிரி சப்துமினி இருந்தாவை நடத்தி நினைச்சு.